அனைத்து கத்தார் வாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் கத்தார் தமிழர் முன்னேற்ற சங்கம் சார்பாக என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இப்பொழுது அல்மைதர் மைதானத்தில் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இன்று காலையிலிருந்து ஈவினிங் வரை நம்ம கபடி டோர்னமெண்ட் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுக்கு வந்து திருவள்ளுவர் கபடி திருவிழா அப்படின்ற பேரில் கபடி டோர்னமெண்ட் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதில் ஆல்மோஸ்ட் 12 டீம் வந்து ப்ரொஃபஷ்னல் டீம்ஸ் வந்து விளையாண்டாங்க. அது இல்லாமல் நான் ப்ரொஃபஷ்னல் டீம்ஸ் 2 பேர் விளையாண்டாங்க, இல்லை லேடிஸ் டீம்ஸ் 2 பேர் விளையாண்டாங்க, கிட்ஸ் டீம்ஸ் 2 பேர் விளையாண்டாங்க. ஸோ இதில் வந்து 1st, 2nd, 3rd, 4th ப்ரைஸுக்கு வந்து மேட்ச் போயிட்டுருக்குது. இந்த விழாவுக்கு வருகை தந்து இந்த போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து கபடி வீரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் பல்வேறு வேலைகள் தேடி தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு வந்து இங்கே குடும்பம் சொந்த பந்தங்கள் அனைத்து விட்டு இங்கே வந்து இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களையும் இணைத்து ஒரு சிறந்த ஒரு விளையாட்டு போட்டியை நடத்த வேண்டும் என்று கத்தார் தமிழர் முன்னேற்ற சங்கம் வந்து முடிவு செய்தது. அதனுடைய மேலாண்மை குழு தலைவராக இந்த விழா இன்று சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. இதற்கு ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் நஞ்சங்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். கத்தார் தமிழர் முன்னேற்ற சார்பாக தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான கபடி போட்டியை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் சில மணித்துளிகளில் கோப்பையை வெல்லப்போவது யார் என்று தெரியும். ஓகே, இதில் வந்து தலைவர் கூறியது போல் அனைத்து வீரர்களும் சிறப்பாக விளையாடி இந்த 17 பிப்ரவரியை ஒரு மறக்க முடியாத நாளாக மாற்றியுள்ளார்கள். நாம் கொடுக்க போகிற கோப்பை பக்கத்தில் தான் இருக்குது. ஓகே, இது வந்து முதல் பரிசு, 2ஆம் பரிசுக்கான கோப்பை, 3வது பரிசு, 4வது பரிசுக்கும் கோப்பை உண்டு. நம்ம கத்தார் தமிழர் முன்னேற்ற இலக்கே வந்து நம்மளுடைய தமிழர்களின் ஒரு டேலண்ட்டை வெளிப்படுத்தி கொண்டு வரணும். அதுமாதிரி வந்து நம்ம தமிழர் பாரம்பரியத்தை உலகறிய செய்யணும். ஒற்றுமையாக எல்லாருமே வந்து செய்வோம். இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த ஸ்பான்சர்ஸ் மற்றும் அனைத்து டீம் வீரர்களுக்கும் கேப்டன்ஸ்களுக்கும் அப்புறம் கத்தார் மேலாண்மை தமிழர் முன்னேற்ற சங்கத்தின் மேலாண்மை குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. நன்றி, மகிழ்ச்சி. அனைவருக்கும் என் அன்பான மாலை வணக்கம். இன்று கலந்து கொண்ட அனைவரும் நிச்சயம் மகிழ்ச்சியில் திளைத்திருப்பார்கள். அப்படி ஒரு சிறப்பான நிகழ்வு. இதை பார்க்க தவறியவர்கள் இந்த யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் பார்த்தீர்களானால் இது எவ்வளோ ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஒரு புத்துணர்வையும் கொடுத்தது என்பது மிகையல்ல. இன்று நடந்த சிறப்பான நிகழ்வுக்கு ஆதரவு தந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். வெற்றி பெற்ற கலந்து கொண்ட அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் என் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்து கொண்டு இப்பொழுது பரிசளிப்பு விழா தொடங்கவுள்ளது. அதனால் அந்த பரிசளிப்பு விழாவை நாம் சிறப்பாக கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் பக்கத்துடன் இப்போது இணைந்திருங்கள். ஸ்கை தமிழ், தனித்துவமே நமது அடையாளம்.